கோவை மாவட்டத்தில் வாக்காளர்களுக்கு அன்பளிப்புகளை திமுகவினர் அள்ளி வழங்குகின்றனர். ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் செயல்களும் நடக்கிறது. அது மட்டுமல்ல, தேர்தலில் தில்லுமுல்லு செய்ய வெளியூர்களிலிருந்து ரவுடிகளையும் திமுகவினர் வரவழைத்துள்ளதாக கலெக்டர் சமீரனிடம் அதிமுகவினர் புகார் அளித்தனர். ஆனால் நடவடிக்கை எடுக்கவில்லை என அதிமுக தரப்பில் கூறப்படுகிறது. ரவுடிகளை வெளியேற்ற வேண்டும், ஓட்டுக்கு பணம் கொடுத்த திமுகவினரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கலெக்டர் அலுவலக வளாகத்தில் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த வேலுமணி உள்ளிட்ட 9 அதிமுக எம்எல்ஏக்கள் கட்சி நிர்வாகிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் கலவர பூமியாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. வெளியூர் குண்டர்கள் ரவுடிகள் சிறையிலிருந்து 2000 பேர் ரிலீஸ் பண்ணி எல்லா குண்டர்கள் ரவுடிகள் எல்லாம் இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் இறங்கி இன்றைக்கு கலவர பூமியை மாற்றி பொய் வழக்கு போடுறாங்க. அதே போல் பல முறை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டும் போலீஸ் கமிஷனர் பெட்டிஷன் கொடுத்தோம். பொதுமக்கள் மேலே பொதுமக்கள் தாக்கப்படுறாங்க. அதிமுக மட்டுமல்ல, திமுக எதிர்க்கிறவங்க எல்லாம் தாக்கப்படுறாங்க. பரிசு பொருள் வந்து காவல்துறையை கொடுக்குறாங்க. காவல்துறையே நேரடியாக திமுக மாறி பரிசு பொருள் கொடுக்கறது, விதிமுறை மீறது. திமுகக்கு எதிர்ப்பை யார் ஓடுக்கிறாங்க, அவங்க பொய் வழக்கு போடுறாங்க. வீட்டில் படுத்துட்டு இருக்கவங்க, கால் முறிஞ்சு படுத்துட்டு இருக்கவங்க எல்லாத்து மேலேயும் பொய் வழக்கு. ஆகவே இன்னைக்கு கோவை மாவட்டம் அமைதியான பூமியாக இருந்தது. 20 வருஷம் மாதிரி வேறு சூழ்நிலையாக இருந்தது. இன்னைக்கு 20 வருஷமாக நிம்மதியாக இருக்கிறோம். இன்னைக்கு வந்து தேர்தல், பல தேர்தல் நடந்திருக்கு. திமுக ஆட்சியில் நடந்திருக்குது, அதே போல் அதிமுக ஆட்சியில் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு தேர்தல் சந்திச்சதில்லை. ரவுடிகள் இதுவரை இறக்கி ஒவ்வொரு ஊரில் ரவுடி இருக்காங்க. இன்னைக்கு நேரத்தை எல்லாம் வெளியேறணும். 6 மணியோடு எல்லா ஊர்லையும் ரவுடி இருக்காங்க. நைட்டு போகிற நிறைய பக்கம் ரகலை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து மிகப்பெரிய பதட்டமாக இருக்குது. காவல்துறை நம்பிக்கை இல்லை. அப்போ இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை மாற்றி, காவல்துறை அதிகாரிகளை மாற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் பல முறை பெட்டிஷன் கொடுத்தோம். எது நடக்கல. நைட்டு கூட கடைசியாக ஒன்று பெட்டிஷன் கொடுத்தோம். வெளியூர்காரரை வெளியேற்றுன்னு சொல்லி போட்டு எதுவுமே நடக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா துணை இராணுவம் வேண்டும். துணை இராணுவம் இருந்தால் மட்டும்தான் கோயம்புத்தூரை சரி பண்ண முடியும். அவர்களுடன் கலெக்டர் சமீரன் பேச்சு நடத்தினார். பறக்கும் படை அதிகாரிகளும் போலீசாரும் திமுகவினரின் செயல்களுக்கு உடந்தையாக செயல்படுகின்றனர். தேர்தலை நியாயமாக நடத்த துணை ராணுவ படையினரை தேர்தல் பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என வேலுமணி உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் வலியுறுத்தினர். நடவடிக்கை எடுப்பதாக கலெக்டர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கலெக்டரின் உறுதிமொழியை ஏற்க மறுத்த எம்எல்ஏக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து 9 எம்எல்ஏக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளை போலீசார் கைது செய்து குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று வேனில் ஏற்றினர். அனைவரும் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். என்ன அதிகாரம் உங்களுக்கு?